வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான நெல்லூர்பேட்டை பெரிய ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஏரி நிரம்பியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரியிலிருந்து நிரம்பி வழியும் தண்ணீரை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கு வந்து செல்கின்றனர். மேலும் தண்ணீர் செல்லும் கால்வாய்களை பொதுப்பணித்துறையினர் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைநிலங்களில் புகுந்துள்ள மழைநீர் வடிந்தால்தான் உண்மையான பாதிப்பு தெரியவரும் என்று அமைச்சர் ஓ.எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அருண்மொழி தேவரன் கிராமத்தில் புரேவி புயல் பாதிப்புகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த ஓ.எஸ் மணியன் பழமொழி ஒன்றை குறிப்பிட்டு, சம்பா பயிரில் கதிர் வந்து கர்ப்பமாக இருக்கும் சூழலில் கனமழை பெய்து மழைநீர் விளைநிலங்களில் புகுந்திருப்பதாக தெரிவித்தார். பல இடங்களில் இப்பொழுது கதிர் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், கார்த்திகை மாதத்தில் கல்லுக்குள் இருக்கும் நெல்லுக்குள்ளும் கர்ப்பம் இருக்கும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கு கதிர் வந்து கொண்டிருக்கிறது, கர்ப்பமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. எனவே இன்னும் தண்ணீர் வடிந்த பிறகுதான் உண்மையான நிலவரம் என்ன என்பது தெரிய வரும்.